கூகுள், மைக்ரோசாப்ட், ஃபேஸ்புக், ட்விட்டர், அமேசான் உள்ளிட்ட உலகின் முன்னணி நிறுவனங்கள் உட்பட ஆயிரக்கணக்கான தொழில்நுட்ப நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் கடந்த சில மாதங்களாக ஆட்குறைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு உள்ளன. சர்வதேச மந்தநிலை, வருவாய் இழப்பு உள்ளிட்ட காரணங்களை கூறி நிறுவனங்கள் மேற்கொண்ட பணிநீக்க நடவடிக்கையால் கடந்த நவம்பர் முதல் இதுவரை அமெரிக்காவில் சுமார் 2 லட்சம் பேர் வேலை இழந்து இருப்பதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இதில் H1B விசா, L1 விசாக்கள் பெற்று அமெரிக்காவில் தங்கி பணிபுரியும் இந்திய IT ஊழியர்களே 30 முதல் 40 விழுக்காடு வரை இருக்கக்கூடும் என்றும் கணக்கிடப்பட்டுள்ளது. பல ஆண்டுகள் பணிபுரிந்தவர்கள் முதல் சில மாதங்களுக்கு முன்பு அமெரிக்காவிற்கு சென்றவர்கள் வரை பாரபட்சமின்றி பல்லாயிரக்கணக்கானோர் வேலையிழந்து தவிக்கின்றனர். அதிலும் H1B விசாக்கள் பெற்று சென்று வேலையிழந்தவர்கள் 60 நாட்களுக்குள் மாற்று வேலை கிடைத்து விசாவை மாற்றிக்கொள்ளாவிட்டால் அமெரிக்காவை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் உள்ளது. இதனால் வேலையிழந்த இந்திய வம்சாவளி IT ஊழியர்கள் செய்வதறியாது திகைத்து நிற்கின்றனர். பலர் குடும்பத்தோடு குடியேறி இருக்கும் நிலையில் வேலை பறிபோனதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இருப்பதோடு குழந்தைகளின் கல்வியை தொடர்வதிலும் சிக்கல் உருவாகியுள்ளது. தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களின் பணிநீக்க நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டே இருப்பதால் புதிய வேலைகளுக்கான வாய்ப்புகளே தெரியாமல் IT ஊழியர்கள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். IT நிறுவனங்களின் பணிநீக்க நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க அமெரிக்கா மற்றும் இந்திய அரசாங்கங்கள் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அவர்களின் எதிர்பார்ப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.